ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை ட்ரீம் ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகணுங்க. இடுப்பெலும்புக்குள்ளே வந்து குழந்தை ஃபிக்ஸ் ஆனாங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் வந்து சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும். ஸோ எல்லாருக்குமே வந்து குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிட மாட்டாங்க. ஸோ சார், குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நாம் வந்து மூணு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டெய்லியுமே ஹாட் வாட்டர் பாத் பண்ணணுங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், முக்கியமாக வந்து ஹாட் வாட்டர் குளியல் வந்து ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. நீங்கள் வந்து சுடுதண்ணியில் நல்லா சுடுதண்ணியாக இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப ஹீட் கிடையாது. ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற சூட்டில் வந்து நைட் டைமில் குளிக்கணுங்க. நல்லா வந்து உங்களுடைய வயிற்றில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த சுடுதண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இடுப்பெலும்பு வந்து நல்லா விரிவடையுங்க. ஸோ அது இடுப்போடு வந்து அந்த தண்ணியை ஊற்றி குளிக்கணும்னு சொல்லி பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. நான் என்னோடய ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே நைட் டைமில் வந்து ஹாட் வாட்டர் குளியல் தாங்க பண்ணேன். ஸோ இந்த பெரியவங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்கங்க. ஸோ இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் அந்த இடுப்பெலும்பு வந்து நல்லா வந்து விரிவு கொடுக்குங்க. ஸோ அப்படி இருக்கு விரிவு கொடுத்துச்சு அப்படின்னா தான் உங்கள் குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ள வந்து ஃபிக்ஸ் ஆவாங்க. அப்படி ஃபிக்ஸ் ஆச்சுனா தான் சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் டெய்லியுமே வந்து சுடுதண்ணியில் வந்து குளிங்க. ரொம்ப சூடான தண்ணி வந்து வயிற்றில் படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. மிதமான, அதாவது உங்களுக்கு முடிகிற சூட்டில் வந்து இடுப்பில் வந்து ஊற்றி குளிங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வாக்கிங் தாங்க. கண்டிப்பாக வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ரெக்னென்சியில் வாக்கிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எவ்வளவோ டிப்ஸ் இருக்குங்க. நிறைய கஷாயம்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இது எல்லாத்த விட நான் ஃபஸ்ட்டில் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, அந்த நடைப்பயிற்சி தான், அந்த வாக்கிங் தான். வாக்கிங் ஒன்று மட்டும் பண்ணீங்க அப்படின்னா போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் ப்ராப்பராக பண்ணணும். டெய்லியுமே காலையில் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் வந்து நல்லா வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் 8 மந்த்ஸுக்கு மேலெலாம் வந்து காலையில் 2 ஹவர்ஸ், ஈவினிங் 2 ஹவர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாக்கிங் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தாங்க. ஸோ அதனால் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடுப்பெலும்பு வந்து நல்லா வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை வந்து நல்லா கீழே இறங்கி இடுப்பெலும்புக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப நேரம் வாக்கிங் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக தாங்க இருக்கும். நீங்கள் வந்து நம்ம குழந்தைக்காக யோசிச்சு வந்து நம்ம பண்ணிதாகணும். அதுக்குன்னு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட நடக்கலாங்க. கண்டினியூஸாக நடக்க சொல்லலை நான். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டுகிட்டே வாக்கிங் பண்ணலாம். உங்கள் ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டே வாக்கிங் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே கூட நீங்கள் வாக்கிங் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு கூட வாக்கிங் பண்ணலாம். மொத்தத்தில் நீங்கள் வாக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 8 மந்த்துக்கு மேலே வந்து நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் வந்து குடிச்சிட்டு வாங்க. வெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே வலிக்கி இறங்கி வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லி அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இது செய்கிறாது. 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் குடிச்சு பாருங்கள். லூஸ் மோஷன் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரல அப்படிங்கும்போது நீங்கள் விளக்கெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வந்து நல்லா வலிக்கி வந்து அந்த கீழே பொசிஷனுக்கு வந்துருவாங்க. ஸோ அதனால தான் அந்த விளக்கெண்ணெய் குடிக்க சொல்லுவாங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த இடுப்பெலும்பு விரிவடையிறதுக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக டாக்டர்ஸே சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலில், 6 மந்த்துக்கு மேலேருந்தே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தாங்க. பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய எக்ஸசைஸ்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஈஸியான எக்ஸசைஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக காலையிலையும் ஈவினிங்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் வந்து இடுப்பெலும்பு விரிவடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த 3 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் பேபி வந்து இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிடும். சர்விக்ஸ் ஓப்பன் ஆச்சுனாலே கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் ஆகும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக இடுப்பெலும்புக்குள்ளே வந்து குழந்தை ஃபிக்ஸ் ஆகணும், இடுப்பெலும்பு வந்து விரிவடையணும். இதுக்கு தான் வந்து இந்த டிப்ஸு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். 99% வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட்ஸ் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்தால் தான் எனக்கு மோட்டிவேட் ஆகி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட தோணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நான் தினந்தோறும் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.